வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு அவர் சினிமா பற்றி ஸ்பேஸ். ரொம்ப நாளாக ஸ்பேஸ் போட்டு இன்னைக்கு விக்ரம் ரிவ்யூஸ் பற்றி நம்ம பப்ளிக் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொருத்தராக பேசலாம். ஃபர்ஸ்ட் ட்ரூத் ப்ரோ படம் பார்த்துட்டீங்களா? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ப்ரோ மியூட்ல ஆமா ப்ரோ, போட்டு ப்ரோ மத்தவங்க. பாத்துட்டேன். ஆனா வந்து எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்க, என்னோட அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்க போகுது. சொல்லுங்க, ஓபனா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சது பிடிக்கல எல்லாமே சொல்லுங்க. நான் சொல்றேன் சரியா, நீங்க அகைன்ஸ்டா இருப்பீங்க அதெல்லாம் இருப்பீங்க சரியா. எனக்கு ஓகே இவ்வளவு ரெஸ்பான்ஸ் ஆகுது, பட் என்னோட இது, நான் ஒரு கமல் படம் பார்க்கும் போது வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு ஆளை வந்தான்னு ஒரு படம் பாக்குறேன்னு வைங்களேன். ஆளை வந்தான்ல ஒரு 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 சைக்கோ கில்லரா இருப்பாரு, அந்த மாதிரி இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு படத்துல சைக்கோ கில்லர். ஆனா அவருக்கு முந்தின படத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு பயந்தாங்கோடு பேஷண்டா இருப்பாரு தென்னாலியில, அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். இந்த ரோலுக்கும் அந்த ரோலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் கமல் படம். கமல் படம் பார்க்கும் போது முந்தின படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இருக்காது, அவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் டிஃபரன்ஸ் தெரியும். பட் இந்த படம் பார்க்கும் போது இது யாருக்கு என்னதுன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த ரோல் வந்து இது வந்து சொல்றாங்க, லோகேஷ் கனகராஜ் வந்து அவ்வளவு புதுசா எழுதியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ரா ஏஜென்ட் ரோல் வந்து ஏற்கனவே இப்பதான் விஸ்வரூபம்ல இதே ரா ஏஜென்ட் ரோல் வந்து கமல் பண்ண ரோல். என்ன அதுல டெரரிசம் லிங்கா இருக்கும், இல்ல டெரரிசம் வந்து அந்த இதுல அல்கொய்தா அந்த மாதிரி போகாது. பட் அதே ரா ஏஜென்ட் தான் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்லோட காமிச்சிருக்காங்க. பட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு ரோலுமே ஒரே மாதிரி இருக்குது. இது எப்படி கமல் படத்துல இது வரைக்கும் நடந்திருக்கானே தெரியல. ஏன்னா ஒரு ஒரு படம் பண்ணா அதுக்கு முந்தின ரோல் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இங்க வந்து ஒரு ரா ஏஜென்ட் அதே மாதிரி இருக்காரு. அவர் ஒரு லைஃப் வந்து அங்க சொசைட்டிக்குள்ள யாருக்கும் தெரியாத மாதிரி ஹிடனா வாழ்ந்திருக்காரு. ஏன்னா விஸ்வரூம்ல ஹிடனா வாழ்வாரு. இங்க இறந்துட்டேன்னு சொல்றாங்க, அவர் வந்து அப்படித்தான் சொல்றாங்க. ஸ்பாயிலர்ஸ் இருக்கும் மன்னிச்சுக்கோங்க நான் சொல்றேன். பட் அதே மாதிரிதான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் என்னன்னா இங்க வந்து என்ன சொல்ல, அதே மாதிரி அவரு கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து விஸ்வரூபம்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா, சேகர் கபூர் அவங்க எல்லாம் வந்து அவர் எப்படி அவர் ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்றாரோ அதே மாதிரி விக்ரம்லயும் இங்க சந்தான பாரதி, அப்புறம் அந்த இளங்கோ, அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற மேடு எல்லாரும் அவங்க ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணி வாழ்றாங்க கமலோட. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் விஸ்வரூபம்லயும் தெரியும் ஏதாவது இந்த விஸ்வரூபம்ல ஆண்ட்ரியா, சேகர் கபூர்லாம் வந்து அவங்க உண்மையான கேரக்டர்ஸ் வந்து இது அவங்க வந்து கமலோட ஆட்கள். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து சந்தான பாரதி அவங்க கேரக்டர்ஸ்ல ட்ரூ கேரக்டர் வந்து வெளியில வருது. அது அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு லேடி பண்ணும், அது எப்படி ஆண்ட்ரியா அந்த படத்துல பண்ற மாதிரியோ இங்கேயும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு சிமிலாரிட்டி, அங்கேயும் அவங்களோட சீக்ரெட் கோடு கோட் ரெட்டுன்னு இருக்கும், இங்கேயும் அவங்களோட சீக்ரெட் கோடு கோட் ரெட்டா இருக்குது. அதே மாதிரி அங்க பூஜா குமார் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கேப்பா, அவங்க ட்ரூ ஐடென்டிட்டி எல்லாம் கேட்டா கமல் கிட்ட கேப்பா, நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேப்பா. அதே மாதிரி இங்க இங்க வந்து கமலோட டாக்டர் எல்லாம் வந்து அவங்க கமலோட ட்ரூ ஐடென்டிட்டி கேட்டானே, நீங்க நல்லவரா கெட்டவங்க கெட்டவங்களான்னு கேக்குறாங்க. சோ நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. பட் இது எப்படி இந்த கேரக்டர் ஆர்க் வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லோகேஷ் கனகராஜ் வந்து இது பண்ணும் போது ஒரு கமலோட கேரக்டர் எப்படி இப்படி எல்லாம் இருக்கும், புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவரோட இதுல எப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவர் விஸ்வரூபம்ல இதே டைப் ஆஃப் ரோல் பண்ணிருக்காரு. அப்புறம் அந்த விஸ்வரூபம்ல இன்னொன்னு சொல்லணும், அவங்க அந்த ட்ரூ ரெவலேஷன் வரும்போது அவர் ஒரு வேற ஒரு ஃபைட் சீன் மாதிரி வரும், அது ஒரு பயங்கரமா இருக்கும். அதே கான்செப்ட்ல இங்க ஒரு கூஸ் பம்ப் சீன் இருக்கு இன்டர் பிளாக்ல, அவர் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு காமிக்கிற மாதிரி. சோ நிறைய சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, எப்படி இது பண்ணாரு அப்படின்னு. இருங்க ப்ரோ, இருங்க, அவர் ஃபுல்லா பேசி முடிக்கிட்டு வெயிட் பண்ணுங்க, இருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரிவ்யூ கேட்டுருவோம், ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விவாதத்துக்குள்ள போலாம். அதனால நிறைய இது இருக்குது. அப்புறம் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அது இப்ப மாஸ்டர் அது கைதி இதுல பண்ணிருக்காரு, ஓகே அதோட யூனிவர்ஸ்ல தான் இன்னொரு இது. பட் ஆனாலும் இன்னும் லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் அந்த பழைய படத்தோட தேஜா வந்து நிறைய வருது. இதுலயும் கன்ஸ் அமினேஷன் அதே இதுல வந்து நிறைய பண்ற மாதிரி இருக்கு. மாஸ்டர்ல எப்படி விஜய் வந்து அந்த ட்ரக் டீலிங்ஸ் எல்லாம் பத்தி அந்த இதனாலதான் எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்காங்க சொசைட்டில அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அது இது பண்ணாரு, அது ப்ரீச் பண்ணி பண்ணுவாரு, இனிமேல் நம்ம சொசைட்டி கெட்டு போயிருந்தது. அதே மாதிரி இதுலயும் வருது. சோ நிறைய டேஜா ஊ அவரோட ப்ரீவியஸ் பிலிம்ஸோட லோகேஷ் கனகராஜோட இது கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் எடுத்த மாதிரி இருக்குது. சோ எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் மூவியா தான் இருந்துச்சு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த படத்தை, ஏன்னா காம்பினேஷன் சீன்ஸ் ஆஃப் ஃபஹத் ஃபாசில், விஜய் சேதுபதி, கமல் இருக்கும் போது மூணு பேரோட இது வந்து ஒரு கதைக்கிழமை ஒரு வேற லெவல் இருக்கும்னு நினைச்சேன்.
பட் எனக்கு முந்தைய படங்களோட சாயல் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. சோ இதுதான் என்னோட ரிவ்யூ. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஃபெல் ஃபிளாட் பிலோ தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். விக்ரம், ஓகே, தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. அதே மாதிரி இன்னொரு கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, இப்ப லோகேஷ் கனகராஜ பத்தி என்ன நினைக்கிறீங்க? லோகேஷ் கனகராஜ் வந்து அதுதான் இப்ப இங்க எல்லாம் பிரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது ஒரே டைப் ஆஃப் ஜோன்லயே ஓகே உங்க யூனிவர்ஸ்ல பண்றீங்க அப்படின்னு. பட் இந்த ட்ரக் டீலிங் மாஃபியா இதே வந்து எவ்வளவு நாள் அதே கதைக்களத்துல ஓட்டிட்டு இருப்பீங்க? இப்ப ஒரு கைதி எடுக்கும் போது அது எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அந்த ட்ரக் இதெல்லாம் அதெல்லாம் வச்சு எடுக்கணும் இதா இருந்துச்சு. அதே அப்புறம் மாஸ்டர் லிங்க் காமிச்சிங்க, அதுல ஓகே அவரு டிஃபரெண்ட் ஃப்ரெஷ் பிளாட்டா இருந்தது. ஒரு விஜய்க்கே வந்து அந்த மாதிரி ரோல் அவர் பண்ணதில்ல, அவர் வந்து ஒரு ஜுவனைல் குள்ள எல்லாம் போய் ஒரு டீச்சர் அந்த மாதிரி ரோல் பண்ணதில்ல. சோ எனக்கு வந்து மாஸ்டர் கூட எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதுலயும் வந்து அதே மாதிரி திருப்பியும் அந்த ட்ரக்ஸ், அப்புறம் கமல் வந்து சொல்றாரு மாஸ்டர்ல எப்படி விஜய் சொன்னாரோ அதே மாதிரி நீங்க எல்லாம் தெரிஞ்சணும் அந்த இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம், அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் எல்லாமே நீ சொசைட்டி அழிக்க போது இதுலயும் இருக்குது. சோ அந்த கதைக்களம் இன்னும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் நான் எதிர்பார்த்தேன், பட் அதே இதுல இருக்காரு. சோ அட்லீஸ்ட் அடுத்த படத்துலயாவது வந்து அவர் வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டுட்டு ஒரு புது கதைக்களத்துல வரணும், அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். ஓகே, நல்ல ரிவ்யூ ப்ரோ, நல்ல ரிவ்யூ. மிஸ்டர் ஓபன் இருக்கீங்களா? ஏய் அப்பா இருக்கடா, எவ்வளவு நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்பா. ஆமா, நானும் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிட்டேன். சரி ப்ரோ, சொல்லுங்க, உங்களே ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து படம் வந்து இன்னும் பார்க்கல நண்பா, அதனால ட்ரூத் பேசினா தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா வந்து எனக்கு இப்போ தகட் ஆரம்பிச்சிருச்சுன்னா ட்ரூத் ஒரு விஷயம் சொன்னாரு, இன்னும் ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி. அதே லோக்கி வந்து மாநகரத்துல வந்து ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஒரு கிட்னாப்பிங் சிச்சுவேஷன், ஒரு நாலு பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி அப்படின்ற மாதிரி சீரியஸா எடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போய் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, இதுமேல் ஃபியூச்சர்ல பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த ட்ரக்ஸ் வந்து படம் இல்ல, இது ஒரு பெரிய சாரோட படம் அப்படின்ற போது ஒரு கனெக்டிவிட்டி இந்த ட்ரக்ஸ்னால வந்து ஒவ்வொரு மல்டிவர்ஸ்ல அந்த மாதிரிலாம் நான் நிறைய கேள்விப்பட்டேன் இருக்குன்றாங்க. ஸோ வந்து இது ஓகே, பட் இது ஒரு லெவலுக்கு மேல நம்ம ஆடியன்ஸ்க்கு தகட்டாம இருக்கிற வரைக்கும் தான் இது நல்லா. கண்டிப்பா கண்டிப்பா. கிறிஸ்டு கிறிஸ்டுதாஸ் இருக்கீங்களா? படம் பாத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் படம் பார்த்தவங்கள ரிவ்யூ சொல்லிட்டோம். கிறிஸ்டுதாஸ், ஹலோ. படம் பாத்துட்டேன் மிட்நைட் 2:45 ஷோ இங்க துபாயில. ஓகே, ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்க. தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸா தான் இருந்துச்சு. பட் இப்ப ட்ரூத் சொன்னது மாதிரி நம்ம லோகேஷ் வந்து ஒரே ஜோனுக்குள்ளாலே சுத்தி 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 எடுக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு பழைய விக்ரமுடைய பிளாட்ஃபார்ம் வச்சு அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எழுதியிருக்கிறாப்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட உலக நாயகன் கிட்ட போய் சொல்லி அவரு மறுபடியும் இந்த இது சீக்வல் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவர் ஒரு ஐடியா சொல்ல போய்தான் இவன் கொண்டு போன கதையை மாத்தி வச்சுக்கிட்டு இதுக்குன்னு தனியா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கிறான் விக்ரமுக்கு. அப்போ அந்த கரு ஆல்ரெடி அந்த பழைய விக்ரம்ல இருந்து எடுத்ததுனால நிறைய விஷயங்களை அதை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அவனுக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்ப சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது டெரரிசம், ட்ரக்ஸ், ஹியூமன் டிராபிக்கிங், இதை மூணு தவிர்ப்பு இல்லைன்னா நம்ம பொலிட்டிஷியன்ஸ்க்கு மத்தியில நடக்கக்கூடிய பியூரோக்ரசி, இதை தவிர்த்து வேற ஒரு இஷ்யூ நம்ம சொசைட்டில காட்ட முடியாது, காட்ட முடியாது. அப்ப இந்த கதைக்கு அவனுடைய தாட்டு ட்ரக்ஸ்ல போயிருக்குதுன்னு அதுல பெரிய ஒரு தப்பாவனும் பாக்குறதுக்கு இல்லை. பட் அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கேயுமே பெரிய படமா, நீளமான படமா இருந்தாலும் லேகா இல்லை, பாட்டு கூட அப்படியே ஃபேடா போயிருது. முத ஓப்பனிங் சாங்கா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய வச்சு பாடுற தாலாட்டு பாட்டு மாதிரி இருந்த அந்த பாட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படியே ஒரு ஃபேடிங் மூமெண்டா அது போயிருது. அது பாட்டு கதையோட ஜெல் ஆகி கொண்டு போய் போயிட்டே இருக்காது. அது ஃபீமேல் கேரக்டர்ஸ் யாருக்குமே பெரிய அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அது இப்போ காளிதாசுடைய பொண்டாட்டி, கமலுடைய மருமகளா நடிச்சிருக்கக்கூடிய அந்த பொண்ணா இருந்தாலும் சரி, மற்றபடி இவனுடைய ஃபஹத் ஃபாசிலுடைய அந்த பொண்ணு பேர் என்ன, காயத்ரியா, அது இருந்தாலும் சரி, யாருக்கும் அந்த பெரிய அளவுல ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்டாவோ இல்லை அதுக்கு ஒரு மகத்துவம் கொடுக்குற மாதிரியோ இல்லை. மூணு ஹீரோஸுக்கும் நல்லபடியா ஈவன்லி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டா ஹாஃப் வரைக்கும் தலைவரை ரொம்ப ஒன்றும் தலைவரோட பேச்சே கிடையாதே, கரெக்டா அந்த இன்டர்வெல் டைம்ல தான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இன்டர்வெல் ஸ்லைட் போடுறாங்க. ஸோ அது வரைக்கும் தலைவருடைய அந்த ஒரு பாட்டும்
அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி உள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸும் மொண்டேஜ் மட்டும்தான் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அங்கிருந்துதான் படம் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்தது நம்ம ஃபாத் ஃபாசிலும் நம்ம விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அல்டிமேட்டம் அவரு சொல்றதுக்கு இல்ல, மக்கள் செல்வம் அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்கிறாப்ல. உலக நாயகனுக்கு அந்த ரோலுக்குள்ளால அவர் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு அபோவ் பார் பண்ணிருக்கிறார். அதுல எந்த ஒரு இதுங்க படம் வந்து கமல் ஃபேனா இருக்கக்கூடிய, இப்ப நான் வந்து ஹார்ட் கோர் தமிழ் கமல் ஃபேன், கமல் ஃபேனா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிக்கும். பேசிக்கான ஒரு 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 ஜோனோட ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டா வராததுனால மேபி இட் வோன்ட் ரீச் டீப் இன் டு த ஃபேமிலி ஃபேமிலி ரூட்ஸ். திருச்சி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஓ உனக்கு இப்பதான் ஸ்பேஸ் போட நேரம் கிடைச்சிச்சாயா? சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ. பாத்துட்டீங்களா படம்? பார்த்தேன் காலைல 7 மணி ஷோ. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஃபசத் பாசில ஆரம்பிக்கிறேன். அவரோட படம் ஏதோ ஒண்ணுங்க, வாய் வளருதுங்க, சளி பிடிச்சிருச்சு. அவரோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில கைத்த புடிச்சு இழுத்துட்டு போனது அவர் தான் என்னோட ரிவ்யூ படி. ஏன்னா கண்டிப்பா அவரு வந்து கமல் சார் சொன்ன மாதிரி அது பார்க்கதான் நார்மல் பஜ்ஜியா இருக்கும், கடிச்சாதான் அது மிளகா பஜ்ஜியா தெரியணும். கமல் சார் ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. ஆளுக்கும் உருவத்துக்கும் அந்த மூஞ்சுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அவரு பண்றதெல்லாம். என்னமா பண்ணியிருக்காரு மனுஷன், பிச்சு உதவ உடம்புக்கும் அதுக்கும், அது ரொமான்டிக்கும் சரி ஆக்ஷனும் சரி செம்மையா பண்ணினாரு. அந்த ஒரு சீன் வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த சீன் வந்து எனக்கு கொஞ்சம் தப்பா தோணுச்சு. ஒரு பொண்ணை வந்து கமல் சார் எங்கெங்கெல்லாம் போனான்னு அவர் போய் தேடும் போது ஒரு பொண்ணு ஒரு மாதிரி சவுண்ட் விடுந்தே பார்த்தீங்களா? எனக்கு அது ஃபேமிலி ஆடியன்ஸா போனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல நமக்கே ஒரு நர்வஸா வந்துச்சு. திடீர்னு ஒரு ஃபேமிலியோட குழந்தையோட போகும்போது அந்த பொண்ணு ஒரு சவுண்ட் விடுற சீனா அவங்க என்ன நினைப்பாங்க பேரண்ட்ஸ் மத்தியில? அது ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். அந்த இடம் எனக்கு கொஞ்சம் மாறி இருந்துச்சு. ரெண்டாவது விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி போதும் போல கலக்கிட்டாரு, பட் எனக்கு வந்து பெரிய லெவல எனக்கு இம்பாக்ட் ஆகல விஜய் சேதுபதி மேல. ஏன்னா அது கமலும் இவரும் அவர் பேர் என்ன, அவர் பேரே நுழைய மாட்டேங்குதுங்க, ஃபாசில் 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 சொல்லிக்கிறேன். ஒருவேளை கமலும் ஃபாசிலுமே அதிகமா காமிக்க காமிக்க விஜய் சேதுபதி நமக்கு தெரியாம போச்சான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் மாஸ்டர்ல இந்த பவானி அளவுக்கு எனக்கு இம்பாக்ட் ஆகல விஜய் சேதுபதி. அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பஞ்சு போடுவார், சீரியஸா பேசிட்டு இருப்பாரு. அவன் தான் கதவை மூட்டை போயிட்டான், அங்க என்ன புடிங்கிட்டு இருக்கான் பாரு, அசால்ட்டா அந்த மாதிரி ஒரு பஞ்சு வரும். அந்த மாதிரிலாம் அதுல எங்கேயுமே வரல, ஒரு சீரியஸாவே இருந்தாரு. பட் நல்லா பண்ணிட்டாரு கமல் சார், நம்ம எல்லாம் சொல்லணும் தேவையே கிடையாது. அவரெல்லாம் லெஜண்டு. அவர் வயசுக்கு இவ்வளவு தூரம் பண்ண, ஆனா அவரு யோகேஷ் சொன்ன மாதிரி அந்த ட்ரைசெப்ஸ காமிக்கிறதுக்கு ஒரு சீன், அந்த சீனு தாங்க நான் வெயிட் பண்ணேன். செம்மையா இருந்தாங்க ஆனா அந்த சீனு, உண்மையிலே ட்ரைசெப்ஸ் சூப்பரா வச்சிருந்தாங்க அவருக்கு. யாரோ சொன்னாங்க அந்த லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு இதுக்கு மாதிரி எனக்கு முன்னாடி பேசணும் உங்க சார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரிவ்யூ பண்ணல. பேசலாமா சினிமா பட்டி ப்ரோ? நான் பேசலாமா? ஒரு சரிங்க, அவர் பேசி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி சொன்னாங்க லேடிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியலன்னு. சோ நான் படம் பார்க்காதவங்க சொல்றேன், செகண்ட் ஹாப்ல லேடிஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஃபைட் ஒன்று இருக்கு. அதை பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், தியேட்டர்ல நீங்க உட்காரவே முடியுங்க சீட்ல. சரியான ஃபைட்டு, எவனுமே நினைச்சு பாத்துக்க மாட்டான் அந்த ஃபைட்ட. அது யாரு பாருங்க நீங்க. என்னை பத்தி ஓவரால் படம் சூப்பர் ப்ரோ, கண்டிப்பா 2022 மிகப்பெரிய ஒரு படம் பார்க்காதவங்க இதுல பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் இடத்துல எங்க தேவையோ அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம அப்படின்ட்டு இன்னொருத்த கூட சொன்னாரு, விஜய் சேதுபதிக்கு செட் ஆகலன்ட்டு. இதுக்கோசரமே விஜய் சேதுபதி ஒரு 2 ட்ரைனிங் எடுத்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் ட்ரைன் எடுத்து இந்த கேரக்டர் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்கு மாஸ்டர் மாதிரி வந்துடக்கூடாதுன்னு அவங்க அவ்வளவு கான்பிடண்டா இருந்திருக்காங்க. சத்தியமா விஜய் சேதுபதி பாக்குறதுக்கு உங்களுக்கு புதுசா இல்ல, பிடிக்காதது செகண்டரி, ஆனா புதுசா இல்ல. இல்லோ அவர் கண்டினியூஸா பண்றதோட இந்த படத்துல ரொம்ப அவர் பேசுறது ஒரு டைலாக் உங்களுக்கே புரியாது அவர் சொல்றது. சோ புதுசா இருந்துச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. நம்ம அப்படி ஒரு ஆக்டர் கிட்ட நம்ம ஒன்னொன்னு எடுத்துக்கணும், நம்மளுக்கு யூஸ் ஆகும். எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணுன்றதோட
அது இல்லாம லோகேஷ்க்கு சத்தியமா இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபஹத்தையும் விஜய் சேதுபதியை வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி, செகண்ட் ஹாஃப்ல மட்டுமே கமல் சாரை வச்சு பண்ணதெல்லாம் அது ரியலா ப்ரோ ஃபேன் பாய் சம்பவம். இதுதான் ப்ரோ ட்ரிபியூட்னுவாங்க இல்லையா. படம் ஓவராலா ப்ரோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு ப்ரோ. இந்த விஎஃப்எக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, அப்புறம் செகண்ட் ஹாஃப் லைட்டா லாகு அதெல்லாம் அது. ஆனா படம் ஓவராலா பார்க்கும் போது அந்த மிஸ்டேக் எல்லாம் பெருசா தெரியலன்னு தான் சொல்ல முடியும் ப்ரோ. மோஸ்ட்லி இப்போ டிஎன்ல எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இனிமே போக போக இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத் தான். இப்போ நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு விட்டுருங்க, மண்டேல இருந்து தான் நம்மளுக்கு படத்தோட ரிப்போர்ட்டே கிளீனா வரும் இல்லைங்களா. ஸோ பப்ளிக் ஆடியன்ஸ் உள்ள இழுக்க முடியுமா என்னன்னு அவர் சொன்னாரு. ஒருத்தர் தான் அந்த சவுண்டுன்றது அந்த பொண்ணு ஒரு மாதிரி சத்தம் போடுதா, அதுவும் எனக்கு. அது இல்லாம இந்த படத்துல வைலன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ராவாவே இருக்கு. யூஏ கொடுத்துருக்காங்க, பசங்களை கூட்டு போய் பார்க்க முடியுமா அப்படின்றது கேள்வி இருக்கு ப்ரோ. ஓகே பிரபா ப்ரோ சொல்லுங்க. நான் வந்து காலையில 4 AM ஷோ போயிருந்தேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு படத்தை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோகேஷ் கனகராஜோட சம்பவம் தான் சொல்லணும். நான் மொத்தமா 4 ஹீரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் படத்துல. 4 ஹீரோல பாத்தீங்கன்னா சூர்யா விட்டுருங்க, அவர் கடைசி 10 நிமிஷம் வராரு, அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், கமல் சார் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனோட ப்ரெசன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு. யாருமே ஒரு இடத்துல டவுன் ஆகல, இதாகலை. விஜய் சேதுபதி கொஞ்சம் டவுன் ஆனாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தோம்னா நல்லா ஸ்கோர் பண்ணிட்டா. மொத்தத்தில் பார்த்தோம்னா இதுக்கடுத்து வந்து தளபதி வச்சு லோகேஷ் வந்து படம் எடுக்க போகிறாரு. இந்த யூனிவர்ஸ்குள்ளே தளபதி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு எல்லாமே எதிர்பார்க்குறோம். ஓகே ஓகே நவீன் சொல்லுங்க. ப்ரோ நானும் படம் பார்த்துட்டேன். ஆக்சுவலி சொல்ல போனா இது லோகேஷ் கனகராஜ் ப்ராப்பரா அவர் எழுதியிருக்காரு, அது உண்மை. கைதியையும் இதையும் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்துல பாராட்டி ஆகணும். அவர் வந்து ஏமாத்தல, ட்ரெய்லர்லயும் அவர் கரெக்டா சொல்லிட்டாரு, இதுதான் என்னோட படம், இந்த பேக்ரவுண்ட்ல தான், இந்த பேக்ட்ராப்ல தான் என்னோட படம் இருக்க போகுது, அதுல டிஃப்ரெண்ட்டாக நான் எப்படி பண்ணுறேன்றது தான் அவர் இப்போ ட்ரெய்லர்லேயும் சரி அவர் பண்ண ப்ரோமோஸ்லேயும் எல்லாத்துலேயுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் யாரையுமே குறை, அதான் சொன்னேன், இது ப்ராப்பராக டைம் எடுத்து 180 டேஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு ஃப்ரேமையும் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தில் வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னா இது தான் இருக்கிறதுலே அப்படின்றது என்னோட இது. இதுலேயும் ஃப்ளாஷு என்ன சொல்றது, படம் வந்து அங்கங்க அப்படியே பொறுமையா அந்த செட்டப் ஆகுறது, பொறுமையா போறது, அதெல்லாம் இருக்கு. ஐ மீன் எட்ஜ் ஆஃப் தி சீட்ல எல்லாம் இல்லை, இது ஒரு த்ரில்லர் மாதிரிலாம் இருக்காது. பட் படம்னு ஓவராலா வெளியில வர்றப்போ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்புது, அந்த மாதிரிதான் இருக்கு படம். சரி நான் ஒண்ணு கேட்கலாமா சினிமா பாட்டிக்கிட்ட? இருங்க இருங்க, மாமத் இருக்காரு அவரு பேசிட்டோம். மாமத் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அவர் தான் அந்த மாதிரி நடிச்சிருந்தாரு. வந்து அவர் தான் கதையை நவர்த்துறாரு கொஞ்சம் கொஞ்சமா, நல்லா இருந்துச்சு படம் பாக்குறதுக்கு. லாஸ்ட் 10 நிமிஷம் போகும் வந்து சூர்யா சார் வந்து ஒரு இதுல காமிச்சிருக்காங்க ஒரு 10 நிமிஷம், ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. விக்ரம் 3 வந்தா கண்டிப்பா வந்து சூர்யா சாரும் சம்பவம் பண்ணுவாரு. இப்ப அவரோட எனக்கு பொறுத்த வரைக்கும் சூர்யா சாரோட கெரியர் பெஸ்ட்டு கேமியோ தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக விக்ரம் 3 அவர் சம்பவம் பண்ணுவார். டில்லியும் இவரையும் கொஞ்சம் சேர்த்து அந்த ஒரு மாதிரி இது பண்ணியிருக்காங்க, அந்த ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த கதை எழுதுறதுக்கு வந்து ஒரு 8 மாதம் டைம் எடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொல்லியிருந்தார். இப்போ அந்த இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு. உண்மையாகவே அந்த 8 மாதத்தில் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு மாதமாக வச்சுக்கிட்டார் போல இருக்குது.
ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படம் வந்துச்சுன்னா இதுக்கு 2 வருஷம் கூட கதை எழுதலாம். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி கதைகள் தான் ரொம்ப தேவைப்படுது. நம்ம சும்மா சொல்லலாம் பீஸ்ட் நல்லா இருக்குது, வலிமை நல்லா இருக்குது, எல்லாமே சொல்லலாம், எல்லாமே கமர்ஷியல் படம் தான். ஆனால் வந்து அந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி படம் கம்பல்சரி நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து கோலிவுட்டுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆமாம் ப்ரோ, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த படமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்த படம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான லைன் தான். ஒரு லைனாக நீங்கள் பார்க்குறப்போ வலிமை எடுத்துக்கோங்க, பீஸ்ட் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் லைன் தான். பட் அதோட எக்ஸிக்யூஷனில் தான் அவங்க கோட்டை விட்டது, அந்த இருந்த ப்ராப்ளம்னால தான் அது வந்து படம் அந்தளவுக்கு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. லோகேஷ் அது வந்து இந்த படமும் சரி கைதியுமே சரி பிளாட்டாக பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ட்ரக் டீலு, அந்த வில்லனோட ட்ரக் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்குது, அதை எப்படி ரிகவர் பண்ணுறோம், இல்லை அதை எப்படி எடுக்க போகிறோம் அவங்கக்கிட்ட இருந்து, அதை எப்படி ஹீரோ வந்து ப்ரொடக்னஸ்ட் வந்து தடுக்கிறாரு, அவ்வளோதான் வந்து பிளாட்டு. பட் அது ப்ரெசன்ட் பண்ண விதத்துலேயும் அந்த கேரக்டர் அவர் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஆர்க்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஐ பாயிண்ட் போகுது, எங்கே யார் எப்படி டவுன், இப்போ வில்லனாக இருந்தால் எப்படி அவன் டவுன்ஃபால் ஆகிறான், அது எல்லாத்துக்குமே அவர் ப்ராப்பராக எழுதியிருக்காரு, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதனால இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு நம்மளை. பிளாட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் பிளாட்டு, நல்லா இருக்க பிளாட்டு தான் ப்ரோ. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், சொல்ல அப்படி எல்லாமே சொல்லாங்க ட்ரக்கு ட்ரக்குங்கிறாங்க. அந்த ட்ரக் லைன்லேயே இந்த படம் வருது, கைதிலையும் ட்ரக்ஸ் வந்துச்சு, மாஸ்டர்லேயும் வந்துச்சு, விக்ரம்லேயும் வருதுன்ட்டு. ஸோ இதுக்கான விளக்கம் வந்து கமல் சாரே ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். அவரே சொல்லியிருப்பார், நீங்கள் எல்லாமே ட்ரக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு வெத்தலை பாக்கு வந்துச்சு, அப்புறம் புகையில் வந்துச்சு, அதுக்கப்புறம் பான் மசாலா வந்துச்சு, இப்போ ட்ரக்ஸ்னு ஒரு அப்டேட்டாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஸ்பாயிலர் வேணா ப்ரோ? இல்லை நான் ஒரு லைனை மட்டும் தான் சொல்கிறேன். இல்லை அவர் இப்படி தான் நினச்சிக்கிட்டு அந்த டைலாகும் வச்சுருக்காங்க அவங்க. இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற டைலாக் தான் அது கோர் கண்டென்ட்டாகவே வருது. அதுதான் இல்ல நம்ம இப்ப நல்லா சொல்றீங்களே ட்ரக்காகவே வருதுன்ட்டு, அதுக்காக தான் அந்த பதிலு. அவங்க எல்லாம் யோசிக்காமலும் வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு ஆளை பற்றி பேசணும். சூர்யா சார், நான் ஒரு மிகப்பெரிய சூர்யா ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லாஸ்ட் அந்த 10 நிமிஷம் எனக்கு அவர் கெட்டப் லுக்கும் செம்மையாக இருந்துச்சு. பட் அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒரு வில்லன் ரேஞ்சில் எனக்கு கனெக்ட் ஆகல. நான் ஓப்பனாக ஒத்துக்கிற ஒரு சூர்யா ஃபேனாக வாய்ஸ் மாடுலேஷன் மாற்றிடணும் அடுத்த பாட்டிலெலாம் வரும்போது. அவர் பேசும்போது ஏதோ சிங்கத்தில் பண்ணலாமா தப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை பேசுவார்ல, அந்த மாதிரியே அந்த குரல் நமக்கு கேட்குது. கூட உட்காந்தாங்க விஜய் ஃபேன் கூட சொன்னாங்க வாய்ஸ் மட்டும் சொன்னாங்க, எனக்கும் அந்த ஃபீல் வந்துச்சு. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ரேரா இந்த 24 ஆதரியா அப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரூரலா பேசணும் நல்லா இருக்கும். அது கரெக்ட் தான் ப்ரோ, ஏன்னா அவரு வந்து கடைசி டைம்ல தான் கமிட் ஆயிருக்காரு படத்துல. சோ அதுக்காக இல்ல ப்ரோ பேசுறது இல்ல. அவரு பாடிக்கு அந்த கெட்டப் செம்மையா இருந்துச்சு, ஆனா அதனால அந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அழுத்தமா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது வந்து அணி ப்ரோ ப்ரோ ஒரு டவுட், அர்ஜுன் தாஸ் கைதில செத்துருப்பான்ல? அப்படி சாக மாட்டானா? அடிப்பாங்க, அடிச்சுட்டு அவர் கீழே விழுவாரு. பட் எங்கேயுமே அந்த இடத்துல வந்து அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க கைதி அந்த அவர் இறந்துருக்கேன். ரெண்டாவது வந்து அணி, எனக்கு தெரிஞ்சு கத்திக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அணி கொடுத்துருக்காரு, எனக்கு இம்பாக்ட் ஆன வரையும். இப்ப லாஸ்டா வந்த டானு கேஆர்கே பீஸ்ட் எனக்கு அதெல்லாம் கூட அணி பாட்டு நல்லா இருந்துச்சு, பட் பேக்ரவுண்ட் அந்தளவு உட்காரல. ஆனா இதுல செதுக்கி இருக்க அவ்வளவு ஒவ்வொரு பேக்ரவுண்டும் சத்தியமா சொல்றேன், கத்தி பேட்டை விக்ரம் மூணுமே அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். எனக்கு தெரிஞ்சு மனுஷன் பூந்து விளையாண்டுருக்காருங்க, இன்ட்ரோல் பிளாக்லாம் சரி, அந்த உலக நாயகன் கமல்ஹாசன் போடும் போது அந்த 3 லீவிய அந்த ஃபாஃபா பீஜம் கேட்டிங்களா, அந்த ஃபாஃபா வரும்போது ஒவ்வொரு இதுக்கும் பீஜம் தெளிக்க விட்டுருவாரு ப்ரோ. விஜய் சேதி என்ட்ரிலாம் செமையா இருந்துச்சு. அந்த பீஜம் சூர்யாக்கும் தனி டிஃபரண்ட் பீஜம் ப்ரோ, சூர்யாக்கும் தனி டிஃபரண்ட் பீஜம். கத்திக்கிட்டே கிடக்குறாங்க, எப்படி கேக்குறது சொல்லிக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ, இப்ப நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து இப்போ 26 வயசு ஆகுது, நான் சின்ன வயசுல இருந்தே விஜயனா ஃபேன் தான் நான். இன்னிலிருந்து நான் லோகேஷ் கனகராஜ் ஃபேனாகவும் மாறிடலான் இருக்கேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய
ஒரு தாக்கத்தை இது பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா இப்போ பவானிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு நல்லா வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. இப்போ அதே விஜய் சேதுபதியை இந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக காட்ட முடியுமா? பேக் டு பேக்னா அது யாராலையுமே சாத்தியம் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூர்யா சார், அவர் வந்து இந்த ஒரு 10 நிமிஷம் தான், அவர் படத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வராரு. ஆனால் வந்து அது ஏற்றுக்கிட்ட நடித்தது வந்து பெரிய விஷயம். இதே மாதிரி எல்லா ஹீரோவும் பண்ணாங்கன்னா நம்மளும் இந்த ட்ரிபிள் கேஜிஎஃப் பாகுபலி அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ எல்லாருமே சொல்கிற ஒரே குறை என்னென்னா தமிழ் சினிமாவில் வந்து தரமான படம் வரல வரலன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன், இப்போ தலையும் தளபதியும் சேர்ந்து அங்கே ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அங்கே அடிச்சுக்கிருந்தாங்கன்னா அடிச்சுக்கிறாங்கன்னா இல்லையோ, இங்கே கீழே நம்மளும் எல்லாம் அடிச்சுக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இப்போ தமிழ் சினிமா இருக்கு. இதெல்லாம் உடைச்சி ஒரு நல்ல படம் கொடுத்து ப்ரோ, மேக்ஸிமம் பிசி சென்டர்ல கண்டிப்பாக நடந்தால் வாய்ப்பு இருக்கு, நடக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா அவங்க இப்போ வந்து நம்ம ஃபேஸ் ஆஃப் பார்த்தோம், இதுலேயும் பார்த்தோம், மாஸ்டர்ல பார்த்தோம், அது வந்து ரொம்ப ஒரு ஈக்குவல் ஃபேஸ் ஆஃபாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து லோகேஷ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி தலையும் தளபதியுமோ இல்லை வேற ஏதோ ரெண்டு நடிகர்கள், பெரிய நடிகர்கள் இல்லை ரஜினி கமலோ, ரஜினி கமல் கூட இப்போ அவங்க ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க. இதை இன்னுமே வந்து தலை தளபதி ஃபேன்ஸ் வந்து இன்னுமே ட்விட்டர்லேயும் பார்க்குறோம், எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு ஃபைட் போய்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் நினச்சா கண்டிப்பாக முடியும். ஏன்னா வெங்கட் பிரபு சொல்லிட்டுருக்காரு மங்காத்தா 2 வரப்போகுது அது இதுன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற சப்போர்ட்டில் தான் டைரக்டர்ஸும் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இது எல்லா ஃபேன்ஸ்லையுமே நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுருக்கேன், எனக்கு சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன், நானும் எல்லாத்துலேயும் சண்டை போட்டுருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து ட்ரிபிள்ஆரை விட 10 மடங்கு நல்ல படமாக நம்ம கொடுக்கலாம். அது எந்த ஒரு எந்த ரெண்டு ஹீரோவாக இருந்தாலும் பரவாயில்ல, சூர்யா சாராக இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் சாராக இருந்தாலும் பரவாயில்ல, தலை அஜித் சாராக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலுமே அதை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம எல்லாம் இது பண்ணணும். சென்னை பேசிட்டு அது இப்போ எடுத்தது விக்ரம். சென்னை தான் ப்ரோ, சப்அர்பன் பேஸ்ல இருக்கும். 2019ல ஆவறது ப்ரோ சினிமா பட்டி. கேளுங்க ஒரு கேள்வி. இப்போ இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி உனா அந்த நம்ம இந்த ஸ்பேஸ்ல அதை பத்தி நம்ம இன்னும் பேசல, இங்க எல்லாம் ரிவ்யூன்னு பேர்ல நிறைய பேர் சொல்றாங்க ஒரு இது. பட் நம்ம படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி ஒரு ரொம்ப ஹைப் தான் ஒண்ணு பேசணும். அது என்னன்னா டிஏஜிங் டெக்னாலஜி, அதை பத்தி நம்ம நிறைய பேசணும். நான் அது ரொம்ப எதிர்பார்த்தேன், இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா இன்டர்வியூல கூட கேட்டாங்க, இப்ப நிறைய இன்டர்வியூஸ் போனார் லோகேஷ் கனகராஜு, நிறைய பேர் கேட்டாங்க இந்த டிஏஜிங் டெக்னாலஜி பத்தி ஏதாவது சொல்லுங்க, அதுல அதை எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு. சோ அந்த டைம்ல அது யூஸ் பண்ணலன்னா அது யூஸ் பண்ணல அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதானே. அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகுது, நான் இதை பத்தி இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அது சோ ஒரு யூஸ் பண்ணது அப்புறம் ஏன் அப்படி சொல்லணும், அது சீட் பண்ற மாதிரி இல்ல ஆடியன்ஸ் இல்ல மேபி ட்ரை பண்ணி அது ஒழுங்கா செட் ஆகலையா, அவுட் புட் ஒழுங்கா வரலன்றதுக்காக ரிமூவ் பண்ணிருக்கலாம். பண்ணக்கூடாதுதான், பொய் சொல்லியாவது படத்தை ஓட்டணும் அப்படிங்கறது தானே எல்லாருடைய, இல்ல தப்பு தான்
ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றான்ல, அது மாதிரிதான் சினிமாவும். சினிமாக்காரங்க சினிமா தொழில் அவ்வளவுதான், அந்த அரசியலுக்கும் சினிமாக்கும் இருக்கிற சிறிய சிமிலியாரிட்டிஸ்ல இது ஒரு சிமிலியரான ஒரு விஷயம். ஆமா, எனக்கும் நான் எதிர்பார்த்தேன் நானு அது. அந்த விக்ரம் உடைய அந்த பழைய 1987 விக்ரம் அந்த இதுல காட்டும் போது, இமேஜ்ல காட்டும் போது ஏதோ வரும் போல இருக்கு எதிர்பார்த்தேன், ஆனா இல்ல வரல. வெரி போட்டோ மட்டும் காட்டுவாங்க அந்த சீனுக்கு அவங்க சீன் வச்சிருக்கலாம் அதை ட்ரை பண்ணி வராம இருந்திருக்கலாம். இப்ப அவர் வந்துட்டு அங்க 100% தரல, நாங்க பண்ணிருக்கோம், நீங்க படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் நிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரூத் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, இல்லனா இல்லன்னு சொல்ல வேண்டியதுனா, அது வந்து நீங்க படத்துக்கு அப்புறம் பேசலாம்னா அப்ப ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, இருக்கிறவங்க தான் நினைப்பாங்க. ஒரு சினிமா பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ப்ரோ. இப்ப மாஸ்டரோட தேர்ட் லுக் நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதியும் சட்டை இல்லாம, விஜயும் சட்டை இல்லாம ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். சோ அது எதுக்கு அந்த மாதிரி போஸ்டர்னா, படம் மேல ஹைப் உண்டா அதிகமா பண்றதுக்கு இருக்கலாம். சோ நீங்க படத்துல பாத்தீங்கன்னா, மாஸ்டர் கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதி கத்துற மாதிரி ஒரு சீன் இருக்காது, அவர் ஷர்ட்டோட தான் சாவாரு கடைசி மட்டும். சோ இதெல்லாம் ஒரு ஹைப்புக்கோசரம் எடுத்திருப்பாங்க, படத்துல கனெக்ட் பண்ண முடியாது, லென்த் இஷ்யூ இருக்கும். இப்ப பத்தல பத்தல சாங்க நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பாட்டு கட் பண்ணிருக்காங்க, சென்சர்ல நிறைய சீன்ஸ் கட் பண்ணிருக்காங்க. சோ அது நிறைய இஷ்யூ இருக்கு ப்ரோ, அப்படி பட்டுன்னு அவர் மேல பழி போடாதீங்க. அதுல நீங்க மாஸ்டர் இப்ப கூட நீங்க போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, அதுல விஜய் சேதுபதி சாவர் முட்டை சட்டையத்தான் போட்டுன்னு இருப்பாரு, சட்டை கழட்டி இருக்க மாட்டாரு. சோ நாம என்ன, அந்த போஸ்ட் பார்த்து நானே நினைச்சேன், ஓ ரெண்டு பேரும் சட்டை இல்லாம சண்டை போட போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் ப்ரோ. தேவஹார் போறது, தேவஹார் 45 தேவஹார் ப்ரோ சொல்லுங்க. அதான் ப்ரோ, எனக்கு படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு. கமல் விக்ரம் தான், சூர்யா தான் ப்ரோ லாஸ்ட் 5 மினிட்ஸ் தியேட்டர் எரப்ட் ஆயிடுச்சு.